உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரசுக்கு கோவிட் என உலக சுகாதார அமைப்பு புதிய பெயர் சூட்டியுள்ளது சீனாவில் இந்நோய்க்கு பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று பத்தாக அதிகரித்துள்ள நிலையில் ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் இந்த புதிய பெயரிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனாம் கெப்ரியேசஸ் தெரிவித்துள்ளார் இந்நோய் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய ஏதுவாக பாதிப்பு பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் உலக நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே இந்தியாவில் இந்நோய் பரவாமல் தடுப்பது மற்றும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் புதுதில்லியில் நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் நாட்டில் நிலைமை தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறிய அவர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் இருபத்தோரு விமான நிலையங்கள் மற்றும் பனிரெண்டு பெரிய துறைமுகங்களிலும் வெளிநாட்டு பகுதி வழியாக வருவோரிடமும் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் பிரீத்தி சுதன் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் வந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்